முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ முப்படை ட்ரைனிங் அகாடமியில் நாங்கள் எடுத்திருக்க புது இனிஷியேட்டிவ், அதாவது தமிழில் வெளியே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. தமிழ் இதை படித்தால் தான் உங்களால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் முப்படை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கும் நிறைய எளிய வகையில் இருக்கும். அதே மாதிரி எஸ்ஐ தேர்வாகட்டும் அல்லது பிசி தேர்வாகட்டும் தமிழ்ன்றது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையும் நான் 95 மார்க்குக்கு மேலே அசால்ட்டாக எடுத்துகிட்டு எலிஜிபிலிட்டியில் எனக்கு ஒரு மேட்ரே இல்லை தூக்கி போடுங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து பேசணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த மெட்டீரியலை நீங்கள் ஈச் ஒன் பை ஒன்னாக நீங்கள் படிக்கும் பொழுது ஈஸியாக நீங்கள் தமிழை கிராக் பண்ணிட்டு அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்களே குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் அப்பியர் ஆகலாம். ஏன்னா பிசி படிக்கக்கூடிய ஒரு மாணவர் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு பிசிக்கான ஒரு வெள்ளோட்டமாக இருக்கும், அதாவது முன்னோட்டமாக இருக்கும். நீ பிசி எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி உன்னை நீயே செக் பண்ணிக்கிட்டனா, அப்பாடா நான் குரூப் ஃபோரில் அவ்வளோ மார்க் எடுத்துக்கிட்டேன், பிசிலாம் அசால்ட் என் கனவு நிறைவேறிச்சுட்டா அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டு அழகாக குரூப் ஃபோர் எழுதி நீ பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் வந்து உங்களுக்கு இப்போ தமிழுக்கான ஒரு மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழில் 95 மதிப்பெண்களுக்கு மேல் பெறுவது எப்படி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஆகட்டும், அதே மாதிரி நீ ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சியில் இருக்கல அதுலேயும் நீ 40 மார்க் எஸ்ஐ ஆகட்டும் இல்லை பிசியில் 32 மார்க் எடுத்தால் தான் வந்து தமிழில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவே முடியும். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு தேர்வுலையும் எளிமையாக மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் தான் இது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ கீழே வந்து 6th and 7th ஆல்ரெடி நாங்கள் 6th மெட்டீரியல் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் காவல்காரன் டெஸ்ட் சீரிஸ் மூலமாக. ஸோ அதற்கு அடுத்தது வந்து நாங்கள் டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ண போட முடியாததுக்கான உங்களுடைய சப்போர்ட் வந்து இல்லாதது ஒரு ரீசனும் கூட. அதே நேரத்தில் நாங்கள் ஆனால் விட்டுற மாட்டேன், நான் சொல்லியிருந்தேன் மெட்டீரியல்ஸ் மட்டும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவேன், கொஸ்டின் பேக்கப்ஸ் வந்து நான் அப்புறமா தரேன், கொஸ்டின் செட்டப் வந்து எப்படி இருக்குன்றதை நான் அப்புறமா தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட் பிடிஎஃப்ல வந்து 6th இருக்கு 7th இருக்கு, ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் கவர்ட் அண்ட் ஆஸ் ஏ ஒன் லைனர். ஓகேவா? ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் லைனராக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீ வந்து படிக்கும்போது உனக்கு கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், நம்ம படித்து பாஸ் பண்ணலான்ற அளவுக்கு, அதே நேரத்தில் வந்து எளிமையாகவும் இருக்கும். அதே மாதிரி 8th தமிழும் வந்து இதில் கீழே நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ 8th தமிழும் படிக்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும், என்னடா இவ்வளோதானா நம்ம புக்கு அவ்வளோ தேடி நமக்கு கிடைக்கலையே, 6th to 10th புக்கு கிடைக்கலையே, நம்ம எப்படா படித்து பாஸ் ஆக போகிறோம் அப்படிலாம் நினச்சிட்டு நீங்கள் வரி பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக தான் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக இந்த பிடிஎஃப் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸை வந்து நீ படிக்கும் பொழுதே எல்லா டாப்பிக்குமே உனக்கு 6th to 10th இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய தமிழ் சமச்சீர் கல்வி புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிடும். அது நீ படிக்கும் பொழுதே உனக்கு எல்லாமே நல்லா தெரிய வரும். ஸோ இதை நான் படிக்கிறது மூலமாக வந்து எளிமையாக வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமே நீ வந்து பயம் இல்லாமல் அட்டன் பண்ணலாம், ஏன்னா தமிழில் நல்ல மார்க்கும் எடுக்கலாம். ஓகேவா? அதே போல தான் எஸ்ஐலே ஆகட்டும் பிசி ஆகட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் காய்ஸ் ஃபார் யுவர் அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். இன்றைக்கி நைட் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்குது சைக்காலஜி ரிலேட்டடாக. ஸோ அதையும் வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு மாடல் டெஸ்ட், அது எப்படி இருக்குன்றதை நீங்கள் நைட் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து வெரி ஆல் த பெஸ்ட். அதே மாதிரி நம்மளுடைய கனவான காவல்காரன் காக்கி சட்டை எடுத்து மாட்டக்கூடிய அந்த காவல்காரன் வேலைக்கு போகிறதுக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த பிடிஎஃப்லாம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஓகேவா? வெரி ஆல் த பெஸ்ட், பார்க்கலாம் நைட் வந்து ஒரு வீடியோ சைக்காலஜி டெஸ்ட்டுக்கு வரப்போம். ஓகேவா? வெரி ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.